செப்பனியா அதிகாரம் 1. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதையெல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கேதுவானவைகளையும் துன்மார்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கெம்மரியம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள். காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும். அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளில் பழரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவைப் போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளையெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். அதிகாரம் 2. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்க முன்னும் பதரை போல நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காத்சா குடியற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம்
மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத் தொழுவங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தின் மீண்டவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார். பூமியில் உள்ள தேவர்களையெல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளிலுள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கொத்த வறட்சியமான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக் கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும். பலகணிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பாழ்கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கறிக்கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். அதிகாரம் 3. இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ! அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெச்சிக்கிற சிங்கங்கள். அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின. அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரமாயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளையெல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல்
நம்பிக்கையாய் இருப்பார்கள். இஸ்ரவேலில் நீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவைகளை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.